எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டி வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி என்ன கேடு உங்க அப்பாவை என்னைக்கு கல்யாணம் பண்ணேனோ அன்னையில இருந்து ஒரே மூட்ல தான் இருக்கேன். சொல்லு என்ன வேணும்? மா நான் நல்ல பையன் தானம்மா? நியாயமான சந்தேகம்தான். ஆனா இதுக்கு பதில்
இந்த கேள்வியை நீ எத்தனை மணிக்கு கேக்குறேங்கறதுல தான் இருக்கு. அப்படினா புரியலையே. புரியாதே. கிளர்க் சார் பையனுக்கு புரிஞ்சாதான் அதிசயம். சொல்றேன் கேளு. காலையில 6 மணிக்கு ஆன நல்ல பையன் தலைவழியா ஒரு சொம்பு தண்ணி ஊத்துனா உடனே முழிச்சுக்குவான். ஆனா 6:30 மணிக்கு ஆனந்த் பேட் பாய். ஏன் பல்லு தேக்காம ரூம் ரூமா ஓடுவான். நான் பிரஷ்ல பேஸ்ட வச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே லோ 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 லோன்னு அலையணுமே. அப்ப மறுபடியும் எப்போ குட் பை ஆவன்? 7 மணிக்கு மறுபடியும் குட் பை. எப்படி? ஒரு வழியா பல்லு தேய்ச்சிருவியே? ஆமா, நான் எப்பவுமே குட் பை தான். சரி சரி, கிருஷ்ணர் மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை போதுமா? இப்போ உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. மா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆனுமா? விஷயத்தை சொல்லு. மா, அப்பா எப்பவுமே குட் பாய் தாமா, ஆனா என் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை பார்த்தோடனே பேட் பாய் ஆயிடுறாரு. நீ தாமா அதுல எப்படியோ சைன் வாங்கி கொடுக்கணும். ஏன் இவ்வளவு பயப்படுற? கொண்டா பாப்போம். இங்கிலீஷில் 8, சோஷியல் ஸ்டடீஸ் 6, கணக்கு பரீட்சைக்கு போகவே இல்லை, ஜுரம். நீ ஆனந்த், என்னடா இது? எங்க போயிட போறான்? ஊரெல்லாம் சுத்தினாலும் சோறு திங்க இங்க தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. மீனா, டிஃபன் ரெடியா? மீனா, ஒன்னதான் கேக்குறேன், டிஃபன் ரெடியா? வழக்கமா 8:30 மணிக்கு தானே உட்காருவீங்க, மணி 7:30 தான் ஆகுது, என்ன அவசரம்? விளையாடாத, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. இந்த பாருங்க, இந்த வீட்டில் 8:30 மணிக்கு தான் டிஃபன் டைம். அதாவது அந்தந்த டைமில் கரெக்டாக நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கணும்னா ஆரிய பவனம் ஆறாத பவனம் எங்கேயோ போங்க, கிளம்புங்க. ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், டென்ஷன் அதிகப்படுத்தாத. இன்னைக்கு என்ன புதுசாக டென்ஷன்? இன்னிலேருந்து என்ன ஆஃபீஸில் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் ஸ்டாம்ப் வாங்குறதுக்காக பெட்டி கேஷ் 300 ரூபா வச்சுருப்பாங்க, அதுவும் லாக் அண்ட் கீழே இருக்கும். அதெல்லாம் சரியாக பார்த்து சார்ஜ் எடுத்துக்கணும். வழக்கமா இந்த காஞ்சி போன ரொட்டி துண்டு தானே வச்சிருப்பியே, அது கூட இல்லையா? இருக்கு. அது இப்போ கொடுத்தா எப்படி? ஏன் மத்தியானம் ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் இல்லாத தானே வைக்கலான் இருக்கேன். மத்தியானமும் ஹோட்டல் தானே? வெரி குட். சொல்றத சத்தமா சொல்லுங்க, உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டேன். வீணா, அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அமுல் பட்டர் இருக்கான்னு கேட்டேன். இருக்கா? அமுல் பட்டரும் இல்லை, அபிராமி பட்டரும் இல்லை, ஒரே ஒரு எலுமிச்சங்காய் இருந்தது, அதை சாண்ட்விச்சாக நடுவில் வச்சுருக்கேன். இல்லை, தெரியாம தான் கேட்குறேன், ஒரு மனுஷன் டிரான்ஸ்ஃபர்னா பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன மீனா, மாமூல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சேன்னு சொல்லாமல் இருந்துட்டேன். மாமூலாக இதெல்லாம் மறக்க மாட்டீங்களே? இல்லை மீனா, மாமூலாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற டிரான்ஸ்ஃபர் தான் இது. இதில் ஒன்றும் இந்த சம்பளம் சிசிஏ ஹெச்ஆர்ஏ இதுலலாம் இன்க்ரீஸ் கிடையாது, அதனால எதுக்காக சொல்லணும்னு சொல்லாமல் விட்டுட்டேன். யாருக்கு நஷ்டம்? அதான் இப்போ டிஃபன் இல்லாமல் அல்லாடுறீங்க. போங்க, உங்கள் ஹோட்டலுக்கு போய் ஈ முக்கிற டேபிளில் உட்காந்து 1/2 கரண்டி சோடா போட்டு 1 கரண்டி பொங்கல் வைப்பான், அதை தின்னுட்டு நாள் முழுக்க ஜீரணமாகாமல் ஏன்னு ஏப்ப விட்டுக்கிட்டே கிடக்க போகிறீங்க. அதான் நடக்க போகுது. இது உனக்கே நல்லா இருக்கா? நானே டிரான்ஸ்ஃபர் ஆகி புது சீட்டில் போய் அங்கே பெட்டி கேஷில் 4 அணா 8 அணா உதைக்கக்கூடாதுன்ற பயத்தில் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் சாபம் விடுற மாதிரி பேசுகிறேன். சரி, பேசலை, இப்படி கிழக்கு பார்த்து நில்லுங்க, ஆர்த்தி எடுக்கிறேன். வெரி குட், அதை செய். என்ன இது, ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுற? புது சீட்ல உட்கார போறீங்கல்ல, அதான் எதுவும் காத்து கருப்பு பட்டுடக்கூடாதுன்னு பேய் ஓட்டுறேன். ஏப்ரல் மேயில் பசுமையே, ஐயோ தண்ணிக்காக, இது தண்ணிக்காக, மழையே வா வா, வெயிலே போ போ. யாருமா அது குடத்தை எடுக்கிறது? வெய்மா லைன்ல டா,
நம்ம வக்கீல் அம்மா கியூல இருக்குத கலர் கலரா கொடம் அதிக லுக் விட்டுனுக்குறாங்க இவ்வளோ கொடமா ஐயா அப்படி இன்னத்தை தான் பாக்குறாங்க ஒருவேளை யாருக்கும் தெரியாம அவங்க குடத்த நடுவுல சொருவிடலான்னு பாக்குறாங்களா அங்க பாரு இந்த அம்மா நம்மளே பாத்துனுக்குறாங்க கொஞ்சம் ரீசன்ட் ஆயிடுறேன் என்ன சரவணன் தாயம்மா காலங்கார்த்தால ஜோடியா கிளம்பிட்டீங்களே சினிமாவுக்கா இல்ல பீச்சுக்கா சினிமாவுக்கா சர்தான் இங்க ஆயுஸ்ல பாதி நேரம் தண்ணி பிடிக்கிறதுக்காக கியூல வெயிட்டிங்லே போடுது அப்பால சினிமாவுக்கு எங்க போறது தா இப்ப கூட தண்ணி பிடிக்கதான் போய் நிக்கிறோம் அந்த தண்ணில இருக்காரன் கீரானே அவன் ரஜினி பட மாதிரி அதுவும் சரிதான் சொல்லிட்டு புள்ளைய அண்டாக்குள்ள குந்த வச்சின்னு வந்துங்க இனிமே போய் தான் பார்க்கணும் என்ன தாயம்மா சொல்ற குழந்தைய அண்டாக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்களா அதுக்கு பசிச்சா என்ன செய்யும் அது எப்படி பிள்ளைக்கு பசி எடுக்க விடுவோம் அதனாலதான் பிஸ்கட் பால் பழம் முறுக்கு எல்லாம் அண்டாக்குள்ளே போட்டு வந்துக்கிறோம் அது சரி சின்ன பிள்ளை வீட்டுல எப்படி தனியா இருக்கும் தாடா அது இன்னத்துக்கு தனியாகுது அதுக்கு தனியா ஒரு நாய்க்குட்டியும் அண்டாவுலயே போட்டுக்கிறமே என்னது அண்டாக்குள்ள நாய்க்குட்டிய போட்டிருக்கீங்களா குழந்தை பயந்துடாது ஐயா முன்னாடி எல்லாம் பயந்து ஆகுது இருந்தது இப்ப எத்தனை நேரம்னாலும் கம்முன்னு கிடக்கும் அடப்பாமே இந்த வயசுல அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சோதனையா வக்கீல் அம்மா நான் வக்கீல் அம்மா இல்ல வக்கீலோட வைஃப் சரி என்ன பெரிய சோதனை வாழ்க்கையிலேயே பாதி நேரம் வெயிட்டிங்லயே போடுது குழந்தையில இருந்து மாமூல் வாழ்க்கைக்கு ரெடி ஆகணும் இல்ல எதுவும் சொல்லாதீங்க தலையே சுத்துது அதெல்லாம் இருக்கட்டும் கேட்கணும்னு நினைச்சேன் அது என்ன கியூவில கல்லு கொட்டாங்கச்சி எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் கல்லு கொட்டாங்கச்சி இல்லம்மா எல்லாம் ஒவ்வொரு ஆளுங்க அங்க ரெண்டு கொட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கல்லுக்குத ஒரிஜினல் ஒரு சாதாரண கொட்டாங்கச்சில இவ்ளோ விஷயம் இருக்கா ஐயா இது என்னமா இன்னும் எவ்வளவு ஓகேது நீ கேட்டுக்கினே இரு அது சொல்லிக்கினே இருக்கும் கேக்குறது லூசுனா சொல்றதுக்கு என்னமா சரி சரி நீ பேசு வக்கீலம்மா இல்ல நீங்க வக்கீல் வைப் கடைசியா ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன் என்னது அப்டேட் டர்ன் பண்ணி அந்த கொட்டாங்கச்சி உள்ளார ஒரு லுக் கொடுங்க என்ன இருக்கு அது என்ன கொட்டாங்கச்சில சோப்பு பெயிண்ட்ல 6 நம்பர் எழுதி இருக்கு நான் தான் எழுதினேன் 6 னு எழுதினா 6 குடம் வரைக்கும் தண்ணி பிடிக்கலாம் புல் ரைட்ஸ் இருக்குது ஒரு பயல் கேட்க முடியாது ஆமாமா நம்ம போய் ஒரு நாள் பூரா கியூல நிக்க முடியுமா கொட்டாங்குச்சி நின்னா போதும் நம்ம பொறுமையா எப்ப வேணால போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா பேமானுங்க நகத்தி வைக்க சொல்ல கார்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும் கொஞ்ச ஏமாந்தோம் கொட்டாங்குச்சி பிணுக்கு தள்ளி விட்டுறானுங்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி
வாயான் தரங்க. மீனா, சாதாரணமா என்ன வாய மூடதா சொல்லுவேன், என்ன நீ வழக்கத்துக்கு மாறா வாய திறக்க சொல்ற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இது வேறயா? நியாயமா நான் தான் வெக்கப்படணும்? என்ன இன்னைக்கு எல்லாம் தாறுமாறும் நடக்குது. அது இல்லைங்க, உங்களுக்கு வாய் செவந்தா என் மேல ரொம்ப ஆசைன்னு அர்த்தம். பாவி, வாய் செவக்கணுங்கிறதுக்காக வெத்தல எல்லாம் ரெண்டு பக்கமும் சுண்ணாம தடவிட்டியா? வாயே வெந்து போச்சு. போங்க, வளையாடாதீங்க. என்னங்க, நாம சின்னதா ஒரு கார் வாங்கலாமா? கார், சின்ன கார் தாராளமா வாங்கலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, 5000 ரூபாய்க்கு ஒரு சேலரி ஸ்லிப்பு, 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஒரு ரேஷன் கார்டு, 36 போஸ்ட் டேட்டட் செக்ஸ், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில பஸ்ல போனா சாயங்காலம் கார்ல வந்துடலாம். சாயங்காலம் கார்ல வந்துடலாமா? கார் வாங்குறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, ஆனா அந்த 36 போஸ்ட் டேட்டட் செக்ஸ்ல சைன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படி பண்ணும்போதுதான் கையும் சரி மனசும் சரி கொஞ்சம் வலிக்கும். மற்றபடி இன்னைக்கு வச்சு பார்க்கும்போது யார் வேணாலும் கார் வாங்கலாம். அப்பனா நாமளும் வாங்கலாமே. யார் தானே வாங்கிட்டா போச்சு. இது வரைக்கும் நீ எதை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்றக்க, கார் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு ஆசையா சொல்லிட்டு அப்ப வாங்கின கார் இது. மிடில் கிளாஸ் ஆளுங்க விஸ்வரூபம் எடுத்தா தலையில நிலப்படி தட்டி நிக்க வேண்டியதுதான். இப்படி கீழ்ச்சலை தச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். கார் வாங்குறேன் நான் கார். மா, கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, ரிப்பேர் பண்ணும், காசு கொடுமா? என்ன டேய், நானே வெறுப்பில் இருக்கேன். உனக்கு கார் ரிப்பேர் பண்ண காசு வேணுமா? இரு, முதல்ல உன்னை ரிப்பேர் பண்ணுறேன். ஆ என்னங்க, புது ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஏதோ பெட்டி கேஷ் 300 ரூபா டேலி பண்ணி சார்ஜ் இருக்கணும்னு சொன்னீங்களே, எடுத்துட்டீங்களா? மீனா, என்ன எந்த கேள்வியும் கேட்காத, எனக்கு மனசே சரியில்லை. ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க. தரேன் தரேன், டிகாஷன் இறங்கிட்டு இருக்கு. ஆமா, இதென்ன தலையில புதுசா தொப்பி? தொடாத தொடாத. காலையில வெறுந்தலையோட தானே போனீங்க? யார் சொன்னது? காலையில ஆஸ் யூஷுவல் எக்கச்சக்க அறிவோட தான் போனேன். ஆனா அங்க போனப்புறம்தான் ஏண்டா இங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க, ரொம்ப வேலையா? முத நாளே இப்படி சலிச்சுக்கிறீங்க. வேலையெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை, எல்லாம் ரொட்டீன் தான். ஆனால் இந்த தொப்பி விஷயந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தொப்பியில் என்னங்க கஷ்டம்? என்கிட்ட இப்படி ஒரு தொப்பியை கொடுத்தாங்கன்னா நான் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். அதனால தான் கொடுக்கல. மீனா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண தொப்பி இல்லை, மாமூல் தொப்பி. மாமூல் தொப்பியா அப்படின்னா? மீனா, இன்னைக்கு காலையில் நான் புது டிபார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே முதல்ல எங்கிட்ட இந்த தொப்பியை கொடுத்தாங்க. எதுக்காக தொப்பி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன காரணத்தை நினச்சா எனக்கு ஒரே திகிலாக இருக்கு. அப்படி என்னங்க சொன்னாங்க? ஏங்க பயப்படுறீங்க? மாமூல் டிரான்ஸ்ஃபர் தானே சொன்னீங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன உடனே தான் தெரிஞ்சுது அது எக்கச்சக்கமாக மாமூல் புழங்குற டிபார்ட்மெண்ட்டுன்னு. மாமூலா? என்னங்க என்னங்க மாமூல்னா லஞ்சமா? என்ன இந்த தொப்பி எதுக்கு தெரியுமா? காலையில் போன உடனே இந்த தொப்பியை அப்படியே டேபிளில் வச்சிடணும், வர பார்ட்டியெல்லாம் இதில் பணத்தை போட்டு போயிடுவாங்க. நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். இன்னைக்கு கலெக்ஷன் மட்டும் 10000 ரூபாய். என்னங்க இது, நம்பவே முடியல, ஒரு நாளைக்கு 10000 ரூபாயா? ஏன், நீ ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு கூடிய வரேன்றியா? மாட்டினா 3 வருஷம் ஜெயிலு.
கேட்டால் கூட கிடைக்காது பெயில், வேலையும் போயிடும். அப்புறம் டிவியில் கர்ச்சீஃபால் மூஞ்சியை மூடிக்கிட்டு தான் வேன்லேயே ஏறணும். நான் மட்டும் இல்லை, நீயும் தான். நம்மளால் அதெல்லாம் முடியாது. என்னங்க டெய்லி 10,000 ரூபானா நிறைய நகை வாங்கலாம். யாராவது கேட்டால் கல்யாணத்தும் போது எங்கள் அம்மா 200 பவுன் நகை போட்டாங்கன்னு சொல்லிடலாம். எப்படி எப்படி எப்படி, கல்யாணத்தும் போது உங்கள் அம்மா 200 பவுன் நகை போட்டாங்களா? சொல்லலாம், மற்றவங்க நம்பணுமே. சரி, அப்படியே சொன்னாலும் இன்கம் டேக்ஸ்க்கார சும்மா விட்டுருவானா? இன்னாலே வருவான், உங்கள் அம்மாவையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவான். கோர்ஸ் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்க, உனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் ஜெயிலில் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன விளையாடுறீங்களா? என்னங்க நிஜமாவே ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயா? சச்சா, அவ்வளோ கம்மி இல்லை. பியூன் சிகாமணி சொன்னான், சார் இது மாத கடைசி, அதான் கலெக்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கு, மாதம் பிறந்த உடனே ஃபஸ்ட் வீக்கில் கலெக்ஷன் பிச்சுக்குன்னு சொன்னான். என்னங்க சில்லுன்னு ஏசி போட்டு குட்டியாக ஒரு கார் வாங்கலாமாங்க? ஒன்றும் வேண்டாம், எவனாவது மொட்டை பெட்டிஷன் போடுவான், பின்னாலே போலீஸ் வரும். வரட்டுமே, அவங்களுக்கு மாமூலாக கொடுக்கறத கொடுத்துட்டா போச்சு. மீனா, நீயா இவ்வளோ தைரியமாக பேசுகிற? நான் பேசலைங்க, நம்ம குல தெய்வம் முண்டக்கண்ணி அம்மன் பேச வைக்கிறா. என்னது, அம்மன் பேச வைக்கிறாளா? ஏன் குழப்பற? நான் ஒன்றும் குழப்பல, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க, சாமியே பார்த்து கொடுக்கும்போது நாம ஏன் வேண்டான்னு சொல்லணும். மீனா, இந்த விஷயத்தை நீ ரொம்ப விளையாட்டாக எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ பார், கொஞ்ச நேரம் இந்த தொப்பியை போட்டதே எனக்கு தலையில் 10 டன் பாரத்தை தூக்கிற மாதிரி இருக்குது. என்னால் இதெல்லாம் முடியாது. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சமைக்கிறீங்க? நான் பாரத்தை சமைக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க. எப்படி என்னோட ஃபார்முலா? எப்படி எப்படி, பாரம் உனக்கு நிம்மதி எனக்கு, ஆஹா இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஆத்தா, ஆடி மாதம் மொத்த காலனிக்கும் கூழ் ஊற்றிடுறேன். என்னது, மொத்த காலனிக்கு கூழா? ஆமாம், ஒரு நாள் கலெக்ஷன் ஆத்தாவுக்கு. ஆ